பிரியமானவர்களே, இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையினூடாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் கூட நீதிமொழிகள் புத்தகத்தில் 20வது அதிகாரம் 24வது வசனத்தை உங்களோடு சேர்ந்து தியானிக்க நான் ஆசையாக இருக்கிறேன். அந்த வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு கூறுகிறது: மனிதனுடைய வாழ்க்கை பாதையை ஆண்டவர் அமைக்கின்றார், அப்படி இருக்க தன் வழியை மனிதனால் எப்படி அறிய இயலும்? எனக்கு அருமையானவர்களே, பல நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையினுடைய திட்டங்களை நாங்கள் தீட்டுகின்றோம். இந்த வழியில் தான் நான் போவேன், இந்த விஷயத்தை தான் நான் செய்வேன் என்று சொல்லி நாங்கள் தீர்மானிக்கின்றோம். ஆக நாங்கள் திட்டம் ஒன்றை தீட்டுகின்றோம், இத்தனை ஆண்டுகளுக்கு பிற்பாடு இது நடக்கும் அல்லது இப்படியாக நான் மாறுவேன் என்று சொல்லி. ஆனால் உண்மையாகவே இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது, மனிதனுடைய வாழ்க்கை பாதையை ஆண்டவர் அமைக்கின்றார், அப்படி இருக்க தன் வழியை மனிதனால் எப்படி அறிய இயலும்? ஆக எங்களுடைய வழியை எங்களால் அறிய முடியாது. ஆகவே எங்களுடைய வழியை அறிய வேண்டும் என்றால் ஆண்டவரிடம் தான் தஞ்சம் புக வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். ஆகவே உங்களுடைய குழந்தைகளை குறித்து, உங்களுடைய உறவுகளை குறித்து, அல்லது உங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஏதாவது திட்டம் தீட்டும் முன்பு இந்த எங்கள் வாழ்க்கையை அறிந்தவரிடத்திலே எங்களை சரணடைய செய்ய வேண்டும். இந்த விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்னொரு இடத்திலும் கூட ஆண்டவர் அழகாக சொல்வார், விஷயத்தில் வந்து வாங்க நீதிமொழிகள் புத்தகத்திலே 19வது அதிகாரம் 21வது வசனத்திலும் கூட ஆண்டவர் சொல்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், மனிதனுடைய மனதில் எழுகின்ற எண்ணங்கள் 1000, ஆனால் ஆண்டவரது திட்டம் தான் நிலைத்து நிற்கும் என்பது போல அந்த வசனம் சொல்லும். மனிதனுடைய மனதிலே திட்டங்கள், நிறைய எண்ணங்கள் எழுகும், ஆனால் கடைசியாக நிலைத்து நிற்பது ஆண்டவருடைய திட்டங்கள் தான். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, பாதையை அறிந்திருக்கின்றவர், எங்கள் வாழ்க்கையை அறிந்திருக்கின்றவர், எங்கள் வாழ்க்கை பாதையை அறிந்திருக்கின்றவர் இடத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கை பாதையை அறிந்திருக்கிறவர் இடத்திலே எங்களை சரணடைய செய்யும் பொழுதுதான் எங்கள் வாழ்க்கை பாதை சரியானதாக அமையும். ஆங்கிலத்திலே சொல்வார்கள், ஸ்மூத் ரன்னிங் என்று சொல்லி, அதாவது நேர்த்தியான முறையில் எங்கள் வாழ்க்கை பயணம் போக வேண்டும் என்றால் அவரிடத்திலே நாங்கள் சரணடைய வேண்டும். இதை மனதில் கொண்டு இந்த நாளை தொடங்குவோம். இந்த நாளை கூட, இந்த நாளில் நாங்கள் நடக்கப் போகின்ற வழியை கூட அவர் பாதத்துக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.